சிந்திக்கிட்டா பீஃப் லெக் வச்சு ஒரு சூப்பரான கோல்டன் புலோ, அது பெரிய பெரிய பீஸா போட்டு நீங்க அட்டகாசமா செய்ய போறோம். இது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ பீஃப் கோல்டன் புலோ எப்படி செய்யணும் பாக்கலாம். ஒரு கிலோவுக்கு ஒன்றரை படி வீதம், 4 கிலோவுக்கு 6 படி தண்ணி ஊத்திக்கலாம். இதுலயே வெட்டி வச்ச பீஃப் 1 கிலோ, நீங்க 4 கிலோ அரிசிக்கு 4 கிலோ போட்டா போதும். அதோட ஸ்லைஸ் பண்ண வெங்காயம் 800 கிராம், தக்காளி 1 கிலோ 200 கிராம், அடுத்து இடிச்ச இஞ்சி பூண்டு சமமா 400 கிராம், தேவையான உப்பு, கடைசி நம்ம காட்டன் தில கட்ட ஸ்பைசஸ் போட்டு கலக்கி ஒரு 90% வேக வச்சுக்கலாம். இந்த ரெசிபிக்கு ஸ்பைசஸோடைய ஃப்ளேவர் ரொம்ப முக்கியம். அதிகமான ஸ்பைசஸ் அப்படியே போட்டோம்னா ஃப்ளேவர் முழுக்க இறங்கி புலாவை சாப்பிட முடியாது. அதுக்காக இந்த மாதிரி துணியில் கட்டி போடுறோம். இந்த மாதிரி துணியை கட்டும் போது பாதி ஃப்ளேவர் தான் இருக்கும், அதுவும் ஸ்ட்ராங்காக இருக்கும். அதுக்காக இந்த மாதிரி துணியில் கட்டி போட்டு பண்ணுறாங்க, அவ்வளோதான். அப்படியே தொடர்ந்து பாருங்க. பீஃப் வெந்துகிட்டு இருக்க நேரத்தில் 4 கிலோ பாசுமதி அரிசியை கலைஞ்சி ஊற வச்சுக்கலாம். அதே போல் 1 கிலோவுக்கு 150 கிராம் வீதம், 4 கிலோ ரைஸுக்கு 600 கிராம் வெள்ளை கொண்டக்கடலையை நைட்டு ஊற வச்சு காலையில் உப்பு போட்டு ஒரு 90% வேக வச்சு எடுத்துக்கணும். பீஃப் நல்லா 90% வந்துருச்சு. இப்போ பீஃபை மட்டும் தனியாக எடுத்துடலாம். இனிமே இது நமக்கு தேவைப்படாது. மசாலா தண்ணியை அளவு தண்ணிக்கு எடுத்து வச்சுக்கணும். கோல்டன் புலோ, இது பாகிஸ்தானுடைய ட்ரெடிஷ்னல் ஃபுட்டு. நம்ம ஒரு கல்யாணங்களில் எப்படி பிரியாணி செய்வாங்களோ அதே மாதிரி பாகிஸ்தானுடைய கல்யாணங்களில் இந்த புலவை தான் அதிகமாக செய்வாங்க. இதை நீங்கள் ஒன் டைம் செஞ்சீங்கன்னா அடிக்கடி ட்ரை பண்ணுவீங்க, அந்தளவு சூப்பராக செம்மையாக இருக்கும். மறக்காமல் இதை ட்ரை பண்ணி பாருங்க. புலாவுக்கு பாத்திரத்தை ஏற்றிக்கலாம். செக்கலாட்டின சுத்தமான கடலெண்ணெய் 400 ml, அதோட நெய் 400 கிராம் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடாயிருச்சு, வெங்காயம் 800 கிராம் சேர்த்துக்கலாம். நல்லா முக்காப்போத வதக்கட்டும். இப்போ வட்டகிர மிளக பொடி 2 டேபிள்ஸ்பூன், அதோட 40 கிராம் மிளகாத்தூள், நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இப்போ இதில் உலர் திராட்சை 400 கிராம் சேர்த்துக்கலாம். அப்புறம் 90% வேக வச்ச வெள்ள கொண்டக்கடலை 600 கிராம், அளவு தண்ணி ஊற்றிக்கணும். 1 படி அரிசிக்கு 1 1/4 படி தண்ணி, அதாவது 1 கிளாஸ் அரிசிக்கு 1 1/4 கிளாஸ் தண்ணி. அளவு தண்ணியை நம்ம கறி வேக வச்ச தண்ணியை தான் ஊற்றணும். சிறிதளவு உப்பு சேர்த்துக்கலாம், நல்லா கொதிக்கட்டும். இப்போ மசாலா கொச்சது வேக வச்ச பீப்பு போட்டு உப்பை சரிபார்த்து அடுத்து ரைஸை போட்டு தம் வச்சு சும்மா சுட சுட வாழையில் கொட்டி சாப்பிட்டேன். அடடா, சுவையான பீஃப் கோல்டன் புலோ ரெடி. மசாலா கொதிக்குது, இப்போ வேக வச்ச பீஃபை சேர்த்துக்கலாம். ஒரு கொதி வரட்டும். இந்த இடத்துல உப்பு செக் பண்ணிக்கங்க, உப்பு சுருக்குன்னு இருக்காது. இப்போ 4 கிலோ பாசுமதி ரைஸ் போட்டுக்கலாம். தம் போடுற பதத்துக்கு வரட்டும். ஒரு 20 நிமிஷம் தம் போட்டுக்கலாம். வீட்டில் செய்யும் போது மேலே வெயிட் வச்சு அடுப்பை சிம்மில் வச்சு ஒரு 15 நிமிஷம் தம் போட்டால் போதும். 20 நிமிஷம் ஆயிடுச்சு, இப்போ தம்மா எடுத்துடலாம். Thank you.
கோல்டன் புலாவ் ரெடி ஆயிருச்சு. பாக்க நம்ம டேஸ்ட் பண்ணலாம். ரொம்ப அருமையான டேஸ்ட்ல இருக்கு. இதை நீங்க சாப்பிட ஆரம்பிச்சீங்கன்னா பிரியாணி விட இதை தான் ரொம்ப லைக் பண்ணுவீங்க. அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கு. கண்டிப்பா இந்த ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்க. பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம இந்த ஃபாலோ பண்ணுங்க. சந்திப்போம். பாய்.